தமிழக அதிபுத்திசாலி மக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 12வது எப்படி படித்தேன், என்னுடைய டீச்சர்ஸ்லாம் எனக்கு எப்படியெல்லாம் கிளாஸ் எடுத்தாங்க, அந்த ஸ்டோரி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். என்னடா இவன் 12வது படித்த ஸ்டோரிலாம் சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க. இதுக்கும் நான் முன்னாடியெலாம் பேசின வீடியோவுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குதுங்க. நான் முன்னாடி என்ன வீடியோ பேசினேன் அப்படின்னா, ஸ்கூல் எஜுகேஷன் பிஸ்னஸ் அதை பற்றி பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கான தீர்வு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவும் போட்டிருந்தேன். இந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேங்க. அது போய் தேடி உங்களுக்கு கண்டுபிடிச்சி பார்க்கறது கஷ்டமாக இருந்தால், இந்த வீடியோ கடைசியிலே அதனுடைய ஃபஸ்ட்டு பேஜும் அதனுடைய லிங்க்கும் கொடுக்குறேங்க, நீங்கள் போய் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 12th ஸ்டாண்டர்டு 2004 ஒரு வில்லேஜில் உள்ள ஸ்கூலில் தாங்க படித்தேன். நான் வந்து ஒரு ஆவரேஜான பின்னாடி பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி தாங்க. ரொம்ப படிக்க மாட்டேன், எதுலேயும் ஃபெயில் ஆக மாட்டேன், ரொம்ப மார்க் ஸ்கோர் பண்ண மாட்டேன், இப்படி ஆவரேஜாக தான் படிச்சுட்டு வந்தேன். என் 12th ஸ்டாண்டர்டோட தமிழ் ஆசிரியர் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வகுப்புக்கு வருவாருங்க, புக்கு எடுப்பார், பக்கத்துலேயே கோனார் தமிழ் உரை அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. நான் படிக்கிற காலத்தில் அந்த கோனார் தமிழ் உரை ரொம்ப ஃபேமஸ்ங்க. எல்லா டீட்டெயிலும் அந்த கோனார் தமிழ் உரையிலே இருக்கும். இவர் ஒரு திருக்குறளை படிக்க சொல்லுவார் ஒரு பையனை எழுந்து. அந்த பையன் எழுந்து படித்தான்னா, அதுக்கு ஆப்போசிட்டு கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கான விளக்கம் படிப்பாங்க. இப்போ ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு திருக்குறளை படிக்கணும், ஒரு 20 அப்படி இருக்கும். ஒவ்வொரு மாணவனும் ஒரு திருக்குறள் ரேண்டமாக அவர் எழுப்பி விடுவார். அதுக்கு ஆப்போசிட்டில் கேர்ள்ஸ் வந்து அந்த கோனார் தமிழ் உரை படிச்சுட்டு அந்த அந்த டீட்டெயில் அந்த குறளுக்கான டீட்டெயில் வந்து படிக்க சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க அந்த திருக்குறளோட விளக்கமே முடிஞ்சிடும். இது மாதிரி தாங்க ஒவ்வொரு இதுக்கும் பாடமாக இருந்தாலும் சரி, பாடமாக இருந்தால் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு பேராகிராஃப் படிக்கணும். அவர் வந்து இருப்பார், இடையில எதுனா அப்படி ஒரு கதை சொல்லுவார். அதுக்கு பாடத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு கதை சொல்லுவார். அதுக்கப்புறம் இன்னொரு மாணவரை எழுந்து படிக்கணும். இப்படி தான், இப்படி இதில் இப்படியே போவோம். திடீர்னு யாருனா தூங்கிட்டாங்க அதை பார்த்துட்டாரு அப்படின்னா, உடனே எழுந்து படிக்க சொல்லுவார். அவனுக்கு பேபேன்னு முழிக்குவோம், அப்போ வந்து அடி செமையாக ஒழுங்க. இதுதாங்க என்னுடைய தமிழ் வாத்தியாரோடைய தமிழ் நான் எப்படி படிச்சுன்றதுக்கு இதுதாங்க ஒரு எக்ஸாம்பிள். அப்போ எனக்கு எதுவுமே புரியாதுங்க, தமிழுக்கெல்லாம் போய் டியூஷனாக போக முடியும். அதனால் ஏதோ நாங்களாம் அப்படியே படித்து ஏதோ மெமரி பண்ணி தாங்க நானும் அது மாதிரி தான் எழுதினேன். அதுக்கப்புறம் ஆங்கிலம், ஆங்கிலத்தை சொல்லவே தேவையில்ல. எங்கள் ஸ்கூலில் வந்து ஆங்கிலத்துக்கு டீச்சரே கிடையாது. இதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் நிர்வாகம் ஒரு பிஎஸ்சி இங்கிலீஷ் முடித்து ஹரியர்லாம் வச்சுட்டு அவங்க வந்து அந்த ஹரியர் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வீட்டில் தான் இருப்பாங்கள்ல, அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கொண்டாந்து இங்கிலீஷ் நடத்தி விடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் என்ன இருக்குதோ அதை படிச்சுட்டு அப்படியே தமிழுக்கு அதை சொல்லிட்டு போயிடுவாங்க. தமிழில் நம்ம கதையை கேட்டு நம்ம அது இங்கிலீஷில் எழுதுகிற அளவுக்கு நம்ம அப்போ திறமையெல்லாம் இல்லைங்க. அதனால் இங்கிலீஷ் அவங்களும் ரொம்ப நாள்லாம் நீடிக்கலை. ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தானாக ஏதாவது ஒரு வாத்தியார் ஃப்ரீயாக இருந்தால் அப்படியே வந்து சும்மா டச் பண்ணி விட்டு கதை சொல்லிட்டு போவார். அதுக்கப்புறம் வேறு ஒரு ஸ்கூல்லேருந்து டீச்சர் வருவாங்க, அவங்க செகண்ட் பேப்பருக்கு அந்த கிராமரை மட்டும் வந்து சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. வாரத்துக்கு ஒரு டைம் வருவாங்க, ஒரு 2 ஹவர் நடத்துவாங்க. அது ஒன்றுமே புரியாதுங்க, இருந்தாலையும் என்ன பண்ணுறது. அப்படி அந்த இதுவும் ஏதோ அப்படி எங்களால் முடிஞ்சது படித்து எழுதிட்டு வந்தேங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ் வாத்தியாருங்க, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி மேக்ஸ் வாத்தியார்லாம் இன்னுமே நினைவில் இருக்கிற அளவுக்கு அவங்க நடத்தினாங்க பாடம். என்னடா இவன் இப்படி சொல்கிறானேன்னு பார்க்காதீங்க. ஆமாங்க, மேக்ஸை கூட அவர் என்ன தெரியுமா பண்ணுவார், வருவார் புக் எடுப்பார், அந்த எடுத்துக்காட்டு கணக்குன்னு நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னாடி ஒரு 4-5 கணக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த எடுத்துக்காட்டு கணக்கு தாங்க இவர் நடத்துவார். என் வாழ்க்கையில் கடைசி அந்த 1 வருஷம் ஃபுல்லாகவே அவர் ஏதாவது உள்ளேருந்து கணக்கு போடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கணக்கே போட மாட்டாருங்க உள்ளேருந்தெல்லாம். அந்த எக்ஸசைஸ்லேருந்து ஒரு கணக்கு கூட போட மாட்டார், அதை வந்து எங்களுக்கு வீட்டு பாடமாக கொடுத்துருவாருங்க. இவருடைய வேலையே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மேக்ஸுக்கு தான், மேக்ஸு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் டியூஷன் வைப்பாங்க. நாங்களாம் டியூஷன் போய் தான் படிப்போங்க மேக்ஸு. ஸ்கூல் முடிஞ்சிட்டு ஒரு 6 மணிக்கு போல் டியூஷன் இருக்கும். அந்த டியூஷன் வாத்தியார் வந்து செம நாலேஜுங்க உண்மையிலே.
அவர்கிட்ட மேக்ஸ் படித்ததுனால தான் அந்த மேக்ஸ்லாம் கூட எங்களால் பாஸ் பண்ணிவிட்டு வெளியே வர முடிஞ்சு. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தும் கூட அவர் சூப்பராக மாணவனுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்றது அவருக்கு கரெக்டாக தெரியுங்க. ஏன்னா அவர் ஒரு பெரிய ட்ரைனிங் சென்டரில் ஒர்க் பண்ணவர் தான் அந்த காலகட்டத்தில். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆசிரியராக இருக்கார். உண்மையிலேயே அவர்கிட்ட மேக்ஸ் படித்ததுக்கு ரொம்பவே பெருமைப்படுறேங்க. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையனை கூட 196 எடுக்க வச்சாங்க 2004லே 196 மார்க் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு கூட எடுத்தாங்க. என்னுடைய மார்க் எவ்வளோன்னு கேட்குறீங்களா? நான்லாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க, 120 எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த மேக்ஸ் ஆசிரியர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, டே டியூஷனில் இன்றைக்கி நேற்று என்னடா நடத்துனாங்க அப்படின்னு கேட்பார். அதுக்கு 4 பேர் சார் இதெல்லாம் நடத்துனாங்கன்னு அந்த படிக்கிற பசங்களாம் சொல்லுவாங்க. சரி நோட்டு குறா பார்க்கலான்ட்டு அந்த எடுத்துக்காண்டு கணக்கு போர்டில் எழுதி போட்டு இவர் நோட்டு வாங்கி பார்த்துன்னு கேட்டுப்பாருங்க. அந்த எக்ஸசைஸ்லாம் அப்படியே சரி இதெல்லாம் வீட்டில் பார்த்துட்டு வந்துருங்கடா அப்படின்லாம் டியூஷன் ஆசிரியர்கிட்ட கேட்டுக்காங்கடா அப்படின்ட்டு போயிடுவாருங்க. இவரெலாம் மேக்ஸ் ஆசிரியர், என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் வேதியியல் டீச்சர், இவங்களையும் வாழ்க்கையில் மறக்க முடியாதுங்க. ஒரு ஈக்குவேஷனு கூட வாயில் சொல்லி தந்துட்டு போன முதல் டீச்சர்னு சொல்ல முடியாது. நிறைய டீச்சர் இப்படி தான் இருக்கிறாங்கன்றதும் தெரியும் எல்லாருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு. இவங்க வேலை என்ன அப்படின்னா, வருவாங்க, புக் எடுப்பாங்க, அவங்களுக்கு போர் அடிக்கிற வரைக்கும் அவங்க படிப்பாங்க. அவங்களுக்கு போர் அடித்தா பிள்ளைங்களிலேருந்து படிக்க விட்டுட்டு இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் இப்போ ஒரு CH3 CH2 ஈக்குவல் டு CH2 அப்படி பாலிமர் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கூட வாயால் சொல்லி கொடுத்துட்டு போன கெமிஸ்ட்ரி டீச்சர் அது எங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சர். நாங்கள் அனுபவட்டுங்க, நான் அனுபவப்பட்டேங்க. இப்போ எத்தனை பேர்லாம் இப்படி அனுபவப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் மேக்ஸ் குரூப் பண்ணுறதுனால உயிரியல் இருந்தது இது, அதில் பாட்னி ஜுவாலஜி ரெண்டுமே இருக்கும், தாவரவியல் விலங்கியல். எங்கள் பாட்னி சாரு ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஓகே, அவர் வந்து புக்கெல்லாம் பார்க்க மாட்டார், வருவார், சாக் பீஸ் எடுப்பார். அவர் பாட்டுக்கு அந்த டாப்பிக்கை முழுசாக படம் போட்டு அதுக்கான எக்ஸ்பிளைன்லாம் நல்லா கொடுத்துட்டு போவாருங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஃபிசிக்ஸ் வாதியார் அதே மாதிரி தாங்க. அவர் புக்கெல்லாம் பார்க்க மாட்டார், டேய் நேற்று என்னடா விட்டங்க அப்படின்னு கேட்பார். சார் இது வரைக்கும் நடத்துனீங்க சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அதனுடைய கண்டினியூஷனை நல்லாவே கொஞ்சம் புக்கெல்லாம் பார்க்க மாட்டார், அவரே சூப்பராக நடத்திட்டு போவார். நிறைய கொஸ்டின்லாம் வந்து எங்களுக்கு அதுலேயும் புரிஞ்சிருக்குது, சில இது புரியாமல் போயிருக்குது. அதுக்கும் நாங்கள் டியூஷன் தான் போய் படிச்சுங்க. டியூஷன் வாத்தியார் சூப்பராகவே சொல்லித்தருவாங்க. அது என்னான்னு தெரியல, டியூஷன் வாத்தியார் மட்டும் நல்லாவே ஒரு நாலேஜோடு சொல்லித்தந்தாங்க. ஒரு பிஎஸ்சி முடிச்சிருந்தாலுமே கூட அவங்க ரொம்பவே நல்லா சூப்பராக சொல்லித்தந்தாங்க. இந்த கெமிஸ்ட்ரியும் டியூஷன் வாத்தியார் அப்படி தாங்க, அவர் பிஎஸ்சி முடிச்சுட்டு தான் இருந்தார், ஆனால் அவ்வளோ ஒரு நாலேஜோடு முடிச்சிருந்தாங்க. என்னுடைய அக்காலாம் கூட அவங்க எல்லோரும் அந்த டியூஷன் வாத்தியார்கிட்ட தான் பிடிச்சிங்க. அவங்களே எனக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி முடித்தாங்க, 2002 அவங்க முடித்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களாம் கூட ஒரு நல்ல ஸ்கோர், 1000 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து. 2002 அந்த செஷன்லேயே வந்து நல்லா முடித்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூஷன் வாத்தியார் தாங்க. அதுக்கப்புறம் ஜுவாலஜிக்கு ஆள் இல்லைங்க, இதே மாதிரி தான் ஜுவாலஜி வந்து இந்த மாதிரி பிஎஸ்சி முடித்தவங்களுக்கு போட்டிருப்பாங்க. அவங்க நாலேஜுக்கு அவங்களும் சொல்லித்தந்தாங்க. இப்படி தாங்க எங்கள் 12th லைஃப் போச்சு. இதில் வந்து கவர்மெண்ட் வாத்தியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் புரிஞ்சிக்கிற அளவுக்கு சொல்லித்தரல, இருந்தாலையும் கூட நாங்கள் அப்படியே ஏதோ இந்த டியூஷன் போயிட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அப்படி பாஸ் பண்ணுற அளவுக்கு பாஸ் பண்ணி ஒரு 60%லேருந்து 70% வரைக்கும் அவரேஜாக எடுத்துங்க நாங்கள், எங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படியே சர்க்கிளில். நல்லா ஸ்கோர் பண்ணவங்களும் இருந்தாங்க. எங்கள் டியூஷன் வந்து 1000 எங்கள் ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு எங்கள் செட்டு தான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர்லேயே வந்து ஸ்கோர் பண்ணிச்சு, 1130 ஏதோ. அதுதான் எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்போ 2004 தான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோராக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ என்னன்றது டீட்டெயிலெலாம் கொஞ்சம் தெரியலங்க. இதுதாங்க என்னுடைய 12th எஜுகேஷன் லைஃபு. இந்த டியூஷன் படிச்சதுனாலே என்னவோ கொஞ்சம் ஆவரேஜாக படிச்சுட்டு வந்தேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுருந்து இந்த சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.